ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைஸ் எமி கிச்சன். இன்னைக்கு வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வச்சு ஒரு துவையல் அல்லது சட்னி தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை 1 கப், புதினா 1 கப், கொத்தமல்லி வந்துட்டு 1/2 கப் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக புளி, அப்புறமா தக்காளி வந்துட்டு ஒரு முழு தக்காளி, ஒரு முழு பெரிய வெங்காயம், அப்புறமா 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், துருவின தேங்காய் வந்துட்டு 1/5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சுவைக்கு உப்பு, தாளிப்பதற்கு எண்ணெய், கடுகு, உளுந்து மற்றும் ஃப்ளேவருக்காக 1 காஞ்ச மிளகாய். வாங்க இந்த துவையல் அல்லது சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து போகுதுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்துட்டு இப்போ கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிக்க வேணாம், ஃபைனலாக தாளிச்சுப்போம். இப்போ எண்ணெய் வந்து சூடானதும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துலாம், இல்லை 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா டமேட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதில் கொத்தமல்லி, புதினா, இந்த புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேங்காவை ஆட் பண்ணிப்போம். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நல்லா காத்தாட ஆற வச்சுருவோம். ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். இதை வந்துட்டு ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ரேஞ்சில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். நம்மளால் நிறைய பேருக்கு வந்துட்டு காலையில 10 மினிட்ஸ் இதை வந்து ஆற வைக்கிறதுக்கு டைம் இல்லாட்டி ஒரு பிளேட்டில் இந்த வதக்குனது எல்லாத்தையும் கொட்டி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு கீழே 3-5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னியை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், மீடியம் ரேஞ்சில் அரைச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு சின்ன குட்டி பேனில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அந்த குட்டி பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வந்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. இதில் காஞ்ச மிளகாய் வேணும்னா போடலாம், இல்லாட்டி வேணாம், ஜஸ்ட் ஃப்ளேவர்க்காக தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த துவையல் மேலே அப்படியே போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எம்மியாக ஹெல்தியான புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி துவையல் அல்லது சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்துட்டு இட்லி, தோசை இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும். செட் தோசைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ். இது வந்துட்டு ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சில சமயம் வந்துட்டு வீட்டில் ஒன்றும் குழம்பு வைக்கலன்னா சுடு சாதத்தில் வந்துட்டு இந்த துவையலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த துவையலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.